சார், தயாரிப்பாளர் அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பத்தி பேசணும். கண்டிப்பா ஆர்பி சௌத்ரி சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க இந்த தருணத்துல சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம், சூப்பர் குட் ஃபிலிம், நீங்க கொடுத்ததும் சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பத்தி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க, அதுவும் நியூ டைரக்டர்ஸ். அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம் சார், ட்ரக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன், அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு எனக்கு. ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சார், இப்போது துள்ளாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துள்ளாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துள்ளாத மனம் துள்ளும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்குது. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் முன்வாசம் இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் முன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். அப்போ நான் பூவெல்லாம் முன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன், ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்டர் தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார். அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கூட எல்லாம் சொல்லுவாங்க, இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க, அது இப்போ கூட எல்லாமே சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார், விஜய் சாரை சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதை அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்க, நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார், எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அந்த அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்பு அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி சிவகார்த்திகேயன் அவர், சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபஸ்ட் படம், எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டுட்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும், எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி ஷூட், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார், இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பார், அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட், அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அதாவது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம். ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக, அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட்டா சார், அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவாக என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ், யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அதனால் வந்து அதான் இப்போ யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப. மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார், நான் உளுந்து உளுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
ஸோ எல்லாத்துலேயுமே இந்த காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன். சார், இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க, உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள், அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள். என்ன, நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க, விமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன், அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார். பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கலாக இருப்பார், விக்கி கொஞ்சம் அந்த அப்படி இருப்பார். பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார். தனியாக என்ன பிரபு சாருக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்லாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுவார். நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால், விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிமெல்லாம் பண்ணியிருந்தார், அதனால் வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணாம் வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, ஒரு பத்து நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பாரு, பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டால பத்து நாள் கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார். லாஸ்ட் டே வந்து என்ன சொன்னார், சார் இந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிக்கங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன், ஒரு ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி, ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட், துல்லாத மனம் துள்ளும் பூவெல்லாம் முன்வாசம், ஜி வி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசையமைப்பாளர்கள் தான் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் அக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ் ஏ ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டி, டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர், அவர் என்ன கவிஞர் ஒரு ஒரு பேஸ் லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இனிசை பாடி வரும். சார், இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டை நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா, பாடல் தான் ஷூட் பண்ணீங்க. அப்போது ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை, அதில் நான் கொஞ்சம் புதுசாலிதனமாக ப்ளே பண்ணேன். ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங்கை ஃபஸ்ட் டே நான் போட்டேன். எல்லோரும் கேட்டாங்க என்ன ஃபஸ்ட் சாங் எடுக்கிற சீன் எடு, இல்லை இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான், துட்டு துட்டு சொல்லிடுச்சு படம் துட்டு அல்ல போகுது அப்படின்னு. ராஜ மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணிப்பார். நிச்சயமா தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறார். அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண அசிஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். அவர் சின்ன பசங்க சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் நம்மளோட ஏழு சாருக்காக கொடுத்துடலாம். இந்த 25 இயர்ஸ் ஜேர்னி இன் சினிமாவில் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, இன்னும் நிறைய நாங்கள் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். அண்ட் தேசிங் ராஜா 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், 7-25 பக்கத்தில் 25வது வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க, அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.